السلام عليكم ورحمة الله وبركاته. ولما ترون على نوم نهارا ترون بوري نمايكي الله من طرف غير عالطون غندرين كتركل ووم كدبري فوم دنبر تهوين تهوين تلاير مبط مونر تلاير نارك نرق تورا ربط نان انبار ورغلا غنيتر كوري ورغلا براتية كبدي باها براتني تو بدي باها சிந்திக்க கூடிய செயல்படக்கூடிய விளங்கக்கூடிய விளக்கக்கூடிய ஆற்றல் மிக்க படைப்பாக மனித படைப்பை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். நம்முடைய ஆதிபிதா ஆதாம் என்று சொல்லக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களிலிருந்தே அவருடைய துணைவியாரை மனைவியை படைத்து இவர் வரையும் நரகத்திற்கு அனுப்பவில்லை, சொர்க்கத்திற்குத்தான் அனுப்பி வைத்தான். சொர்க்கத்திலே சுகபோகமாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது ஷைத்தான் அவர்களிடத்திலே மன ஊசலாட்டங்களை ஏற்படுத்தி அல்லாஹ் தடுத்திருந்த அந்த மரத்தை நெருங்க வைத்து அதன் காரணமாக நம்முடைய ஆதி பிதாவும் ஏவாளி என்று சொல்லக்கூடிய ஹவா அலைஹிஸ்ஸலாம் மனிதர்களின் மூலத்தாயுமாகிய அவ்விருவரும் பூமிக்கு இறக்கிவிடப்பட்டார்கள். அவர்களிடம் வரக்கூடிய சந்ததிகளில் பலர் நரகத்திற்கும் சில சொர்க்கத்திற்கும் வருவார்கள். அல்லாஹ் அப்படித்தான் சொல்லி என்னிலிருந்து நேர்வழி வரும், அந்த நேர்வழியை பற்றி பிடிப்போருக்கு எவ்விதமான கவலையும் இல்லை, அவர்கள் பயப்பட தேவையும் இல்லை, அவர்கள் திரும்பவும் சொர்க்கத்திற்கே வந்து விடுவார்கள். இவர்கள் என்னுடைய நேர்வழியை புறக்கணித்து நிராகரித்து இச்சைப்படி வாழ்கிறார்களோ அவர்களுக்கு நரக நெருப்பு காத்திருக்கிறது என்பதாக அல்லாஹ் சொல்லிதான் இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை தவணை வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தவணை முடித்தவர்கள் சென்று விட்டார்கள், நாமும் செல்ல இருக்கின்றோம். நமக்கு பிறகும் வரக்கூடியவர்கள் யுகம் முடியும் நாள் வரையிலும் இருக்கிறார்கள், அவர்களும் அவ்வாறு தான். அன்பான் அவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை சொர்க்கத்தை பற்றி ஆர்வம் மூட்டக்கூடிய விதத்திலே அதிலே நுழைய வேண்டும் என்ற ஆசை ஏற்படக்கூடிய விதத்தில் சொர்க்கத்திலே உள்ள பல சுகபோகங்களை நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய கண்குளிர்ச்சிகளை எல்லாம் அல்லாஹ் பட்டியலிடுகிறேன். மசலுல்லதி மசலுல் ஜன்னத்தில் இல்லத்தி உழைத்தல் முத்தக்கும் ஃபீஹா அன்ஹாரும் மிம்மாயின் ஒயிரி ஆசின் வ அன்ஹாரும் மின் லபனின் லபலில்லம் எத ஒயர் தமு வ அன்ஹாரும் மின் ஹம்ரில் லத்தத்தில் லிஷாரிபின் வ அன்ஹாரும் மின் அசாலிம் முசஃபா ولهم فيها من كل ثمرات ومغفرة من ربهم كمن هو خالد في النار وسوقوا ماء حميما فقد دعا أمعاءهم بيبك تولي ورغلك واكلك بطل سورجة نوزارنا ماوض المار بڑا ذا தெளிந்த நீரை கொண்ட ஆறுகளும் தன் சுவை மாறாத பாலாறுகளும் அருந்துவோருக்கு இன்பம் அளிக்கும் மதரச ஆறுகளும் தெளிவான தேன் ஆறுகளும் இருக்கின்றன. இன்னும் அதில் அவர்களுக்கு எல்லா விதமான கனி வகைகளும் தங்களுடைய இறைவனின் மன்னிப்பும் உண்டு. எத்தகையோர் நரகத்தில் என்றென்றுமே தங்கியிருந்து கொதிக்கும் நீர் புகட்டப்பட்டு அதனால் குடல்கள் எல்லாம் துண்டாகிவிடுமே அவனுக்கு ஒப்பாவாரா? நிச்சயமாக நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமல்ல. சொர்க்கவாசிகள் சுகபோகத்தில் இருப்பார்கள், நரகவாசிகள் வேதனைக்கு மேல் வேதனை அனுபவித்து கொண்டிருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிரியமுள்ள மனைவி அறிவுச்சுடர் மூமின்களுடைய இறை நம்பிக்கையாளர்களுடைய அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறியதாவது, அன்சாரிகளில் ஒரு குழந்தை இறந்தபோது அதன் பிரேத நல்லடக்கத்திற்காக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். அப்போது நான், அல்லாஹ்வின் தூதரே, அக்குழந்தைக்கு நல்வாழ்த்துக்கள். அது சொர்க்கத்தின் சிட்டுக்குருவிகளில் ஒரு சிட்டுக்குருவி. அது எந்த தீமையையும் செய்யவில்லை, அதற்கான பருவத்தையும் அது அடையவில்லை என்று சொன்னேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், வேறு ஏதேனும் உண்டா ஆயிஷா? அல்லாஹ் சொர்க்கத்திற்கென்றே சிலரை படைத்துள்ளான். அவர்கள் தம் பெற்றோரின் முதுகு தண்டுகளில் இருந்தபோதே அதற்காகவே அவர்களை அவன் படைத்து விட்டான். அல்லாஹ் நரகத்திற்கென்றே சிலரை படைத்தான், அவர்கள் தம் பெற்றோரின் முதுகு தண்டுகளில் இருந்தபோதே அதற்காகவே அவர்களை படைத்து விட்டான் என்று கூறினார்கள். இச்செய்தி சஹீஹ் முஸ்லிமில் 5175வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அன்பாடவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே இம்மை வாழ்வு அற்பமான வாழ்வு சொர்பமான வாழ்வு நிரந்தரமில்லாத வாழ்வு மறுமை வாழ்வு மகத்தான மரணமில்லாத நிரந்தரமான வாழ்வு மறுமை வாழ்க்கையிலே நமக்கு தேவை சொர்க்கமா நரகமா ஒவ்வொருவரும் தாமே தீர்மானித்து எது தேவையோ அதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் ஆனால் எவரும் நரகத்தை விரும்ப மாட்டார்கள் அல்லாஹ் வழங்கக்கூடிய சொர்க்கத்தையே விரும்புவார்கள் அதற்கான நற்செயல்களை செய்யக்கூடிய நன்மக்களாக வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியுள்ளவனாக இன்னும் வரும் இன்ஷா அல்லாஹ் வாஆக்கிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு